வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். இந்து தமிழ் திசை வெளியிட்டிருக்கிற மாபெரும் தமிழ் கனவு என்னும் நூலில் எழுத்தாளர் கலாபிரியா சொல்லுவார், திராவிட இயக்கத்தின் எழுச்சிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் ஸ்ரீ போய் திரு வந்தது. அபேட்சகர் வேட்பாளரானார். விவாகமாக இருந்தது திருமணமாக மாறிற்று என்று சொல்லுவார். அதேபோல மகர சங்கராந்தி என்பது பொங்கலாக, தமிழர் திருநாளாக, திராவிடர் திருநாளாக மாறியதும் திராவிட இயக்கத்தின் காலத்திற்கு பிறகுதான். திராவிட இயக்கம் பொங்கல் விழாவை ஒரு அரசியல் முன்னெடுப்பாகவே தன் கையில் எடுத்தது. பொங்கல் வாழ்த்து அட்டைகள், பொங்கல் வாழ்த்து கவிதைகள் என்பன ஒரு புதிய எழுச்சி பெற்றன. அதனால்தான் அதே நூலில் மறைந்த பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்கிறார், தமிழ் பண்பாட்டுக்கு துயில் அளித்தவர்கள் என்று திராவிட இயக்க தலைவர்களை சொல்லுகிறார். திராவிடம் என்றிருக்கிறதே, தமிழ் என்று இல்லையே என்னும் கேள்விக்கு தோ பரமசிவம் சொல்கிறார், தமிழ்தான் இங்கே திராவிட அரசியலுக்கான உயிர் என்கிறார். எனவே இந்த தை பொங்கல் நாள் தமிழர் திருநாளாக, திராவிடர் திருநாளாக மாறி மக்கள் விழாவாக மாறியது திராவிட இயக்கம் எழுச்சி பெற்ற பிறகுதான்.